உச்சிக்கு போயிட்டு புல்லட் ஒரு பக்கம் நிறுத்திட்டு வா அந்த அருவியில் போய் குளிக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். போறவர் கம்மனு போக வேண்டியதானே, பாறை ஒரு தாண்டி தாண்டி பார்க்குற மாதிரி சொல்லி பாறை தாண்டினார். முழுசாக பாறை தாண்ட முடியுங்களா? தாண்ட முடியல. அந்த ஓரத்தில் வலிக்கிட்டு விழுந்தார், குடவை போயிட்டது. இந்த தேனியலுக்கு போகிறவ குடவை போயிடுச்சு. அப்புறம் அங்கே ஒரு காரை பிடிச்சி இங்கே ஒன்றா வீட்டில் சேர்த்தி இங்கே முதலிரவை கொண்டாடலாம்னா முதலிரவை அடிக்கு உள்ள ஓந்துருக்கார் குடவை போய். இங்க கையில பால் கொடுத்துடுவாங்க, பாலையே கொடுத்தாங்க. ஒரு சோம்புல சிங்கிரவாள எண்ணெய் கொடுத்துட்டாங்க இந்த பாப்பாத்தி கிட்ட. போ போ போய் நீ விடு, என்ன பண்றது அப்படின்னு. இங்க பாலும் கொடுக்க முடியல, பழமும் கொடுக்க முடியல, பஞ்சனையும் பார்க்க முடியல. சிங்கிரவாளை எண்ணெய் போட்டு தேய்தேன்னு இழு இழுன்னு இழுத்து 6 மாசம் ஆச்சு இந்த குடவை கூடுறோம். இப்படி நடந்திருக்கு, இப்படி எல்லாம் நடந்து கஷ்டப்பட்டு அன்னைக்கு சீர்வரிசை வாங்கிட்டு வந்து வீட்டுக்காரர் எவ்வளவுதான் தொல்லை பண்ணாலும் அன்பாக இருந்து மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். எடுத்தாலும் என்ன ஏழு பிறவி நீதானே கண்ணீ எனக்கேற்ற மனைவி என்று சொல்லி கணவன் பாடுகிற மாதிரி கணவனுக்கேற்ற பதிவிரதையாக இந்த பெண்ணும் இருக்கிறார். அப்படியெல்லாம் இருந்து வாழ்ந்து பணத்தை கூட வீட்டுக்காரர் பண்ணைக்காரர் எதிர்பார்த்தாலும் அன்புதான் பெரிது என்று சொல்லி அந்த பெண் வாழ்ந்திருக்கிறாளே, இவ்வளவு காலம் வாழ்ந்து வருகிறாளே, இந்த குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறாளே, தன் குழந்தைகளை ஆளாக்கி இந்த சமுதாயத்திலே அந்த குழந்தைகளும் நன்றாக இருக்க வேண்டும், அவர்களும் ஒரு வழியாட்டியாக இருக்க வேண்டும். எப்படி வள்ளுவன் சொன்னானே, அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொன்னானே, அதற்கேற்றார் போல வாழ்ந்து. இங்க கன்னிமார் கோயிலில் மட்டும் அந்த கோயிலில் மட்டும் கருவறை இல்லைங்க, ஒவ்வொரு தாயினுடைய வயிற்றிலும் கருவறை இருக்கிறது. ஒவ்வொரு தாயினுடைய வயிற்றிலும் கருவறை இருக்கிறது. அப்படிப்பட்ட கருவறையை பெற்றிருக்கக்கூடிய இந்த தாய்மார்களாகிய தெய்வத்தை விட்டுவிட்டு இவர்களை உயர்வார சொல்லாமல் விட்டுவிட்டு இவர்களை போய் நான் சுமையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையில் நாட்டிலே மழை பெய்யுமா? மழை பெய்யுமா? பக்கத்தில் அமராவதி ஆற்றுலதான் தண்ணி வருமா? அமராவதி ஆற்றுல தண்ணி வருங்களா? இவில போய் சுமைன்னு சொன்னா வருமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அதனாலதான் பெண்ணுக்கு அழகான ஒரு பெயரை வைத்தார்கள், அன்னக்குடி என்று பெயர் வைத்தார்கள். அன்னக்குடி உங்களுக்கு பெயர் வைக்கிறாங்களா? ஏன் வச்சாங்க? இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் என்னபடி. இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் என்னபடி. பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லையேனும் அன்னக்கொடி, பஞ்சம் இல்லையேனும் அன்னக்கொடி. அப்படி அன்னக்குடிகளாக இருந்து இந்த சமுதாயத்தையும் மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய என்னுடைய கொங்கு நாட்டு தங்கங்களாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த சமுதாய முன்னேற்றத்திற்கு கண்ணை இமை காப்பதை போல இருக்கிறார்கள் என்றுதான் என்னால் சொல்ல முடியும் ஒழிய அவர்களை சுமை என்று ஒருபோதும் என்னால் கூற முடியாது என்று சொல்லி அவர்களெல்லாம் சமுதாய முன்னேற்றத்திற்கு இமைதான் இமைதான் இமையை போல நம்மை காக்கக்கூடியவர்கள் தான் என்று சொல்லி இந்த கன்னிமாரனுடைய அருளினாலே, இந்த கன்னிமார் கோயில் புதூரிலே அந்த விநாயகப்பனுடைய அருள்நாளினுடைய தீர்ப்பை வணங்கி உங்களிடத்தில் இருந்து பிரியா விடை பெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.